நீ தூங்கிட்டு இருந்த நேரத்துல இவ்ளோ நடந்திருக்கு. என்ன சொல்றீங்க, நான் தூங்கிட்டு இருந்த நேரத்துல இவ்ளோ நடந்திருக்கா? எனக்கு ஒண்ணுமே தெரியாம நான் தூங்கிட்டு இருந்திருக்கேன். அப்புறம் என்னம்மா ஆச்சு? பெரியம்மா அவங்கள போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துட்டாங்களா? போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கல, ஆனா அந்த பையனை புடிச்சு அடிச்சு இந்த செயினை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த செயின் தான் அத்தை போட்டிருந்தது. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்மளோட பழைய கார் அடவுல இருந்தது இல்ல, அந்த அடகுல இருந்த காரை தான் எடுத்துட்டு வர போயிருக்காங்க. ஆமா வருண், நீங்க எல்லாம் குழந்தையா இருக்கிறப்ப அந்த காரை வச்சிருந்தோம், திரும்பி இப்ப அந்த கார் வரப்போகுது. அப்பா அந்த காரை வாங்க வாணிய மட்டும் கூப்பிட்டு போயிருக்காங்க, என்ன கூப்பிடவே இல்ல. எல்லாரையும் கூப்பிட்டு போவாங்க, கார்ல எல்லாம் ஜாலியா ரவுண்ட் போயிட்டு வாங்க. வாவ், நம்ம கார்ல வந்தது சூப்பரா இருந்ததுப்பா. நான் போய் ராணியும் வருணியும் கூட்டு வரேன். வருண் வருண், இங்க வா. ராணி, அப்பாவோட காரை வந்து பாரு, சூப்பரா இருக்கு. நீ மட்டும் அப்பா கூட கார்ல போயிட்டு வந்துட்டல்ல. பழைய காரை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு கென், இந்த மாதிரி உங்களை கார்ல பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? நீங்க சரி, நீங்க வாங்க பா. இல்ல, நாங்க கார்லயே இருந்துக்கறோம். சரி ஓகே, என்ன சைக்கிள் வேணும்? நிறைய வண்டில போது போது பா, வரணும் இல்ல. நான் அப்பா மாதிரி வண்டி ஓட்டுமா? நான் வண்டி சூப்பரா ஓட்டுவேன். உனக்கு வண்டி ஆன் பண்ணவே தெரியாது, நீ வண்டி ஓட்ட போறியா? யாரை பார்த்து என்ன சொன்னீங்க தப்பா? நான் வண்டி எப்படி ஓட்டுறேன்? என்னடா வண்டி ஆன் பண்ணிட்டே, ஏ இது பண்ணிடாத, வண்டி போயிட போகுது. எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, ஓவர பேசினாலே. இப்ப பாரு வண்டி எப்படி போக போகுதுன்னு. ஏய் என்னடா வண்டி ரிவர்ஸ்ல போகுது, நிறுத்து நிறுத்து. அங்க பாருங்க, உங்க வண்டி எடுத்துட்டு திரும்பி போறாங்க. அச்சோ, சாவி கார்ல வச்சிட்டு வந்துட்டனே. வருண், ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் ஏறுறா. பசங்களா என்ன பண்றீங்க? நிறுத்து நிறுத்து. ஐயோ, மாடு 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 என்ன இது, ரெண்டு வால் பசங்க, நீங்க பண்ண வேலை தானே இது? என் மாடு வேற என்ன ஆச்சுன்னு தெரியுது. லட்சுமி லட்சுமி, தள்ளுவண்டி போச்சு, கஷ்டப்பட்டு கடை வாங்கி வச்சு தள்ளுவண்டி உடைஞ்சிட்டாருங்களே. என்னடா பண்ணி வச்சிருக்கோம், கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உனக்கு? சும்மா விடக்கூடாதுப்பா. நான் முதல்ல வந்து மாடு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு ட்ரீட்மென்ட் பாக்குறேம்மா. அங்க ஒரு லாரி வர மாதிரி இருக்கு. நிறுத்துங்க நிறுத்துங்க ப்ளீஸ் ஹெல்ப். அட, அந்த மாடு கொஞ்சம் அடிபட்டுச்சு, நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும். கொஞ்சம் வாங்கின வண்டி எடுத்துட்டு பேட்டா கொடுத்துறேன் உங்களுக்கு. சரிப்பா சரிப்பா, ஏத்து ஏத்து. ஆ, வண்டி எடுங்க வண்டி எடுங்க. மன்னிச்சிருங்கம்மா மன்னிச்சிருங்கம்மா, உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் சொல்லுமா? உங்களுக்கு பணமா கொடுத்துறேன். இதே வண்டி என் மேல ஏத்தி உசுறு போயிருந்தா உங்களால நஷ்டம் கொடுத்துருக்க முடியுமா? சரி சரி போங்க, இதுக்கப்புறம் குழந்தைங்க வண்டியில இருந்தா ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. போங்க போங்க. ரொம்ப நன்றிமா. இதுக்கு குழந்தைங்களை தப்ப சொல்லி எந்த பிரச்சனையும் இல்ல, பேரண்ட்ஸை தான் சொல்லணும். அவங்கதான் குழந்தைகிட்ட வண்டி கொடுக்கறது. அது மட்டும் இல்லாம குழந்தை கார்ல இருக்கும் போது கார்ல குழந்தைங்களை தனியா விட்டுட்டு வர்றதெல்லாம் இருக்க கூடாது. இதுக்கு அப்புறமாவது ஒழுங்கா பார்த்து ஜாக்கிரதையா நடத்துக்கோங்க சார். போனா போட்டோன்னு இந்த தடவை உங்களை விடுறேன். ஏய் வால் பசங்களா, நீங்க ரொம்ப அராத்தா இருக்கீங்களே. எல்லாத்தையும் வீட்டுல பேசிக்கலாம் வாங்க. இவங்களால எனக்கு சாக்லேட் போச்சு.